அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருக்குறளின் அதிசயங்கள் பற்றி பார்க்கலாம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுத்துக்களால் திருக்குறள் எழுதி முடிக்கப்பட்டுள்ளன திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அன்னிச்சம் மலர் மற்றும் குவளை மலர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பழம் மேலும் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி இவை குரல் ஆயிரத்தி நூத்தி இருபதில் அன்னிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கே பழம் என்று கூறப்பட்டுள்ளது இதன் விளக்கம் அன்னிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் ஆகிய இவைகள் மாதரின் மெல்லிய அடிகளுக்கு நெரிஞ்சு முள் போன்றவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ இத இவை ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லி ஞா இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது ஆகும் மேலும் திருக்குறள் இதுவரை இருபத்தி ஆறு மொழிகளில் வெளிவந்துள்ளன திருக்குறளை ஆங்கிலத்தில் நாற்பது பேர் மொழிபெயர்த்து உள்ளனர் நன்றி